இல்லப்பா, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு இந்த கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் டைம் இல்லை. அப்பா வளர்ப்பு சரியில்லைன்னு ஊர் உலகம் பேசக்கூடாதுமா? அப்பா, அடுத்த வாரம் நான் வீட்டுக்கு வரேன், மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம். சரி. நான் அக்னதா, அக்னதா ரவிச்சந்திரன். நான் சென்னையில் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் நான் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டும் கூட. எனக்கு இந்த கல்யாணம், குடும்பம் இதிலெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆக்சுவலி ஐம் ஹாப்பி பீங் அ சிங்கிள் விமன். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. என் ஐபால்ஸ் எல்லாம் அந்த வீட்டை பார்த்து தான். அவனோட அந்த ஸ்மைல், லுக், ஹேர் ஸ்டைல் அண்ட் அவனோட சாம், ஓ காட். ஹேத்து வீட்டு அக்கா எனக்கு பழக்கமும் கூட. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணாங்க. அன்றைக்கி தான் நான் அவனை ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன். அப்போ தான் அவனோட ஒவ்வொரு அசைவையும் நான் ரசித்தேன். அன்றைக்கி எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்துக்கு அவன்தான் காரணம்னு உணர்ந்தேன். என் மனசை மாத்திட்டான், நிறைய யோசிக்க வச்சான். கல்யாணம், குடும்பம்னு எல்லாமே. பா, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். நம்ம எதிர்த்து விட்டு பையன் தீனாவை லவ் பண்றியாமா? குட் செலெக்ஷன். எனக்கு நோ அப்செக்ஷன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க. எனக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தைங்க இதெல்லாம் இருந்தா என் லைஃப் எவ்வளவு அழகா மாறும்னு நான் ரியலைஸ் பண்ணேன். நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க ரெடி ஆயிட்டேன்பா. என்னமா சொல்ற, ரொம்ப புதுசா இருக்கே. அப்பா, குழந்தைங்க தான் நம்மளோட கஷ்டங்களை தூக்கி வச்சு ஒரு கரை சிரிப்பால அதை லேசாக்கிறாங்கப்பா. அது சரி, பொதுவா குழந்தைங்களை பாக்குற, அது என்ன அத்யுத் மட்டும் ஸ்பெஷல்? சட்டுன்னு ஓடின சிரிப்பு, சந்தோஷமான தாவல், இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கலந்த ஒரு ஏக்கத்தை கொடுத்துருச்சுப்பா. சரி, பையனை நீ பார்க்கறாயா அல்லது நான் பார்க்கட்டுமா? லெட் அஸ் கீப் அவர் ஒபினியன் ஓபன். அடி கழுத. ஏய் அத்யுத். சூரியனை உணர முழு உருவம் தேவையில்லை, அவன் வழிவந்த ஒரு கதிரொளி போதும். இறைவனை உணர முழு உருவம் தேவையில்லை, அவன் வழிவந்த சிறு குழந்தை போதும்.